நண்பர்களே, கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் கணேசன். இவருடைய வயது 65. இவர் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு தற்போது ஓய்வு பெற்றிருக்காரு. இவருடைய மனைவி தான் விமலா, இவங்களுக்கு வயது 55. இந்த தம்பதிகளுடைய ஒரே மகள் தான் தியா காயத்ரி, இவங்களுக்கு வயது 25. தியா வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 3ஆம் தேதி, நவம்பர் 3ஆம் தேதி, தியா காயத்ரிக்கும் கோவை வடவழியை சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்த ஜீஜித்திற்கும் திருமணம் நடந்திருக்கு. தீட்சித் வந்து பெங்களூருக்கு வந்து ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வர்றதால திருமணம் முடிஞ்ச உடனே தன்னுடைய மனைவியான தியா காயத்ரியை பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனால் திருமணமான ஒரு மாதத்திலேயே தியா காயத்ரிக்கும் அவருடைய கணவரான தீட்சித்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த தியா காயத்ரி தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு ஒரு மாதத்திலேயே திரும்பி வந்துட்டாங்க. மகள் கணவனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததால் அவருடைய வயதான 2 பெற்றோர்களுமே மிகுந்த மனவேதனையில் இருந்திருக்காங்க. இதனால் அவர் தன்னுடைய தம்பிக்கு ஃபோன் செய்து கணேசன் வந்து புலம்பிய வந்திருக்காரு. இப்படி அடிக்கடி ஃபோன் செய்த அண்ணன் திடீர்னு ஃபோனே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து கணேசனுக்கு ஃபோன் செஞ்சுருக்காரு. வெகு நேரமாகியும் கணேசன் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போது கணேசனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அண்ணன் ஏன் ஃபோன் எடுக்கலை, காலையிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கமே ஒரு தடவை கூட ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி உடனே அவர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது கதவு உள்பக்கமாக போட்டப்பட்டிருந்துச்சு. கதவியும் ரொம்ப நேரமாக தட்டி பார்த்துட்டே இருந்திருக்காரு. காலிங் பெல்லையும் அடித்து பார்த்துருக்காரு, திறக்கவே இல்லை. அக்கம் பக்கத்தினுடைய உதவியும் நாடி கதவை உடைச்சிருக்காரு. உள்ளே சென்று பார்த்தபோது தான் அவருடைய அண்ணனான கணேசன், அவருடைய மனைவியான விமலா, அவருடைய மகளான தியா காயத்ரி மூணு பேருமே வீட்டில் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு. உடனே இது குறித்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மூவருடைய உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் பேக்கரியிலிருந்து கேக் வாங்கி வந்து அதில் விஷத்தை தடவி மூன்று பேருமே சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. காவல்துறை நடத்திய சோதனையில் தியா தான் கைப்பட எழுதிய ஒரு கடிதமும் போலீஸாரிடம் சிக்கியிருக்கு. அதில், எங்களது சாவுக்கு காரணமான யாரையுமே சும்மா விடாதீங்க, அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் தற்போது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தியும் வராங்க. தியாவுடைய கணவரான தீட்சித் வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாக இருக்கு. அந்த விஷயத்தை அவர் மறைச்சி தான் தியாவை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணம் செஞ்சுட்டு தியாவை வந்து பெங்களூருக்கும் அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்கே போன பிறகு அவர் தன்னுடைய ஓரின சேர்க்கையை தொடர்ந்ததால் இது தியாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தான் அவர் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட வந்து அடிக்கடி சண்டையும் போட்டிருக்காங்க. இதனால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக தான் அவர் கணவனை பிரிந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பாக போலீஸார் தற்போது தியாவுடைய கணவரிடம் விசாரணை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த விசாரணைக்கு பிறகுதான் உண்மை என்ன என்பது வெளிச்ச வெளிச்சமாக தெரிய வரும். போலீஸாருடைய முழு விசாரணைக்கு பிறகே தற்கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும். கோவையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.